நன்றி படைக்கல செய்தி. சொல்வேந்தர் சீதா தங்கசாமி அவர்களே, சக சொல்வேந்தர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். இன்றைய பேசு பொருள் நம்பிக்கை. நம்பிக்கை என்பது ஒரு உளவியல் சார்ந்த விஷயமாகும். மனித மனங்களில் ஏற்படும் நம்பிக்கைகள் பலவாறாக இருக்கின்றன. அவை அவரவர்கள் பிறக்கும், வளரும், வாழும் சூழல் மற்றும் சமூக சந்தர்ப்பங்களை பொறுத்து அமைகின்றன. நம்பிக்கைதான் நம் வாழ்வின் உயிர் நாடி. அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. நாளை நாம் பிழைத்திருப்போமா இல்லையா என்பதும் நமக்கு தெரியாது. நம்பிக்கை என்ற அச்சாணியில்தான் நம் வாழ்க்கை உருண்டோடி கொண்டிருக்கின்றது. கணவன் மனைவி இடையே நம்பிக்கை, பெற்றோர் பிள்ளைகளிடையே நம்பிக்கை, நண்பர்களிடையே நம்பிக்கை, தொழிலாளி முதலாளிகளிடையே நம்பிக்கை. இப்படி ஒருவர் மேல் மற்றவர் கொள்ளும் நம்பிக்கைதான் நம் வாழ்வை அர்த்தமுள்ளதாக ஆக்குகின்றது. ஒவ்வொரு விடியலுமே இரவானால் பகலொன்று வரும் என்ற நம்பிக்கை விதையை நமக்குள் விதைக்கின்றது. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில். லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் என்ற நம்பிக்கை வரிகளுடன் இன்றைய நம் சொல்வேந்தர் மன்ற கூட்டங்களை தொடங்கி வைக்கின்றேன். இன்று மன்றத்திற்கு புதிதாக வந்திருக்கும் விருந்தினர்கள் அனைவரை வரவேற்று அவர்களை வளைத்து வந்தவர் அவர்களை பற்றி அறிமுகம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர் ஷாஜஹான் அவர்கள், சொல்வேந்தர் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு வருகை தந்திருக்கும் வி எஸ் ஹமீத் அவர்கள் பட்ஜெட் நிறுவனத்தில் குத்தகை மேலாளர், லீஸ் மேனேஜர் என்று சொல்வார்கள், அந்த பதவியில் இருக்கிறார். ஏற்கனவே ஒரு முறை அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார். இது இரண்டாவது. அவருக்கு ஆங்கில சொல்வேந்தர் மன்றத்தில் அவர் 6 திட்டக்கட்டுரைகள் இதுவரை முடித்திருக்கிறார். தமிழில் தன் வளர்ச்சியை, தனது ஆற்றலை, தனது நாவன்மையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் வருகை தந்திருக்கிறார். உங்களை அவருக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வருகையை வரவேற்கின்றேன். எல்லோருக்கும் எனது மாலை வணக்கம். எனது பெயர் வி எஸ் ஹமீத். நான் இரண்டாவது முறையாக இங்கே வருகை தந்துள்ளேன். நல்ல ஒரு சிறந்த மன்றம், மேலும் எனது வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். வணக்கம். அடுத்து இன்றைய சொல்லை அறிமுகப்படுத்துகிறார் சொல்லாசான் சொல்வேந்தர் ஜாபசாரி. தமிழ் சொல்வேந்தர்கள் மன்றத்தில் மாத்திரமே உபயோகிக்கப்படக்கூடிய ஒன்றாகும். இன்றைய குரலை அறிமுகம் செய்ய குரலாசான் சொல்வேந்தர் ஷாஜஹான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். நன்றி. 1.5 அடியில் உலகை ஆளும் ஒரு மந்திரம் என்று குரலை சொல்கிறார்கள். அதை நாம் சொல்வேந்தர் மன்றத்தில் பயன்படுத்துவதில் எந்தவித இறையாண்மைக்கும் பங்கம் ஏற்பட்டுவிடாது என்ற நம்பிக்கையில் பொருட்பால் குரலியில் தெரிந்து தெரிந்தல் அதிகாரத்தில் அரசி, எனக்கு இதில் ஒரு சிறிய முரண்பாடு இருக்கிறது, அரசியல் நமக்கு கிடையாது என்பதே இதில் உள்ள இறையாண்மையில் ஒன்று. ஆனால் அரசியல் தொடர்பான அதிகாரத்திலிருந்துதான் இந்த குரல் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு சுவையான முரண்பாடு. குரல் 509. தேர்க்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேர்க தேரும் பொருள். மிக அற்புதமான இன்றைய காலகட்டத்துக்கு நான் திருப்பியும் அதை பத்தி பேசக்கூடாது. அரசியல் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். யாரையும் ஆராயாமல் தெளியக்கூடாது. நன்றாக ஆராய்ந்த பின்னர் அவரிடம் தெளிவாக கொள்ளத்தக்க பொருள்களை தெளிந்து நம்ப வேண்டும். ஒரு அரசானது ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் வைக்கும் ஒரு நெறிமுறையாளரை நன்றாக அவர் இந்த பதவிக்கு தகுந்தவர்தானா என்று ஆராய்ந்து அதற்கு பின் அவரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்த பிறகு
இவர்கிட்ட இதை கொடுத்துட்டோமே அவர் இவர் நல்லா பண்ணுவாரா அப்படிங்கிற அந்த சந்தேகத்தோடையே வழிநடத்தக்கூடாது என்பதை தலையில் பொட்டில் அடித்தாற்போல் சொல்லக்கூடிய குரல், தேரக்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேருக தேரும் பொருள். இதை இன்றைய குரலாக இங்கு அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சாளராக சொல்வேந்தர் முனைவர் மாசிலாமணி அவர்கள். சிறந்த தயார் செய்யப்பட்ட பேச்சாளரும் சொல்வேந்தர் முனைவர் மாசிலாமணி அவர்களே. சிறந்த மதிப்பீட்டாளராக மகேஷ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார், ஆனால் இன்று அவர் வரவில்லை. சிறந்த அலுவலராக சொல்வேந்தர் இம்தியாஸ் அடியேன். சிறந்த நாவன்மை மிக்கவராக சொல்வேந்தர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். சிறந்த நிகழ்ச்சி நெறியாளராக சொல்வேந்தர் ஷாஜஹான் அவர்கள். கடந்த கூட்டத்தில் வெற்றி பெற்ற அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் உங்களின் பலத்த கரகோஷத்தை இன்னொரு முறை கொடுத்து வருகிறேன். அடுத்ததாக இன்றைய கூட்டத்தை தொகுத்து வழங்க நமது மன்றத்தின் ஆர்வமிக்க பெண் சொல்வேந்தர், உறவுகளை பிரிந்து இந்த மண்ணில் வாழ்வது எவ்வளவு கடினம் என்று நம் அனைவர் மனதையும் நெகிழ வைத்த இதுவரை நேரக்காப்பாளருக்கு உண்டான பதவி மாத்திரமே தருகிறீர்கள் என்ற குறை நீங்கும் வண்ணம் அவர் விரும்பாவிட்டாலும் நாங்கள் அவரை வலுக்கட்டாயமாக இந்த பதவியை கொடுத்து இன்றைய கூட்டத்தின் தலைவராக நெறியாளராக இருக்க ஆர்வமுடன் முன்வந்துள்ளார்கள். எங்கள் அனைவரின் பலத்த கரகோஷத்துடன் என்னை இப்படியும் சிறப்பாக அறிமுகம் செய்த நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களுக்கு நன்றி. ரியா தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் தலைவர் அவர்களுக்கும் மற்றைய சொல்வேந்தர் அனைவருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும்